அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி ஹரிஹரன். நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பெயர் எஸ் கேஷந்த். நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். நான் தான் ஜாக்சன் துவை. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேன்ஸ் ரிஸ் காம்படிஷன் பண்ணுறோம். நாங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக்கும் பேச போகிறோம். தேங்க்யூ. நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீதான் ஜாக்சன் துரை என்போரோ? உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியாது? அகம்பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை, திரைப்பணம் வந்து சேரவில்லை, இதற்கெல்லாம் நீ வரிப்பணம் கட்டவில்லை, இதற்கு பாக்கி வட்டியும் வந்து சேரவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. மானம் கொடுக்கிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் எடுத்தாயா? நீர்பாய்ச்சல் கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? காணிமான உணவருக்கு கஞ்சி கலவசம் வந்தாயா? அவங்க கொஞ்சம் விளையாடும் பெண்களை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி பெருந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கிட்டவனே, எதற்கு கேட்கிறாய்? யாரு கேட்கிறே? வரி, போரடித்து நிற்க வைக்கும் வேலை நாட்டு உலக குற்றம். பறிஞர்களையும் போரடித்து தலைகளை நிற்கதிர்களை குவித்து விடும். ஜாக்கிரதை. அதிகாரம் முந்திட்டு உன்னை கையெழுத்து ஆள் அனுப்பினே. அப்படியா? பலே, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு அந்த பக்கம் தலை காட்டிலை. அவன் இது போன்ற ஒரு கடிதம் எழுதி இதுவரைக்கும் அவன் துணை பிறந்ததில்லை. இது போன்ற ஒரு கடிதம் எழுதி அவர் என் முன்னை கூறிய உன்னை உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். குடிக்காத மிசை அடக்கு அடக்கு என நட்பு நாடி வரும் உறவு தடுக்கிறது. என்ன மீசையை முழுக்குகிறாயா? அது ஆபத்தை நாளை கூறுவேன். உன்னை சிறை பிடிக்க உத்தரவிடுகிறேன்.